திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம், ஊராட்சி தலைவர்கள் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திருச்சி மாநகராட்சி விரிவாக்கம் பணி நடைபெற உள்ளதாகவும், திருச்சியை சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் திருச்சி மாநகராட்சி இணைக்கப்பட உள்ளதாகவும் குறித்த அறிவிப்பு வெளிவந்தது. இந்நிலையில் திருச்சி மாநகராட்சியுடன் கிராம பகுதிகளை இணைத்தால் பல்வேறு இழப்புகள் ஏற்படும் என கருத்து தெரிவித்து கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் மல்லியம்பத்து ஊராட்சி ஒன்றிய தலைவர் விக்னேஸ்வரன், முத்தரசநல்லூர் ஊராட்சி ஒன்றிய பொதுமக்கள் ஆதிசிவா தலைமையிலும் மற்றும் மருதண்டக்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 1000 மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு குவிந்தனர். பின்னர் திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட பஞ்சாயத்துகளை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் தற்போது ஊராட்சியில் வழங்கப்படும் 100 வேலை திட்டம் பறிபோகும் நிலை ஏற்படும். இதன் காரணமாக இதனை நம்பி வாழும் பெரும்பாலான குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும். மேலும் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு மனைகளாக மாறும் நிலை ஏற்படும். விவசாய கூலி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் முடக்கப்படும். எனவே தற்போது மாவட்ட பஞ்சாயத்தில் உள்ள கிராமங்களை மாநகராட்சி இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி மனு அளித்தனர். ரெண்டு பஞ்சாயத்தையும் வந்து கார்பரேஷன்ல எடுக்கிறதா தகவல் வந்தது. கார்பரேஷன் எடுக்கக்கூடாது, எங்களுக்கு ஊராட்சியிலே தொடர்ந்து செயல்படணுங்கிறதுக்காக, பொதுமக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற கருத்தில் கொண்டு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் ரெண்டு பஞ்சாயத்துலேருந்து வந்து மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். அது இல்லாமல் இப்போ விவசாயம் எங்கள் பகுதியில் வந்து முழுக்க விவசாயம் தான், பெரும்பாலான பகுதிகள் வந்து விவசாயமாக தான் இருக்குது. விவசாயமே அழிஞ்சிடக்கூடாது, மக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படக்கூடாது. அது இல்லாமல் 100 வேலை திட்டத்தில் வந்து வெகு குடும்பம் வந்து 100 வேலை திட்டம் மூலயமா தான் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. எங்கள் மல்லியம்பத்து ஊராட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 1067 அட்டைதாரர்கள் இருக்காங்க, 100 அட்டைதாரர்கள். அதே மாதிரி மருதண்டாக்குறிச்சியில் 1000 பேர் இருக்காங்க. இவங்களோட மொத்தமும் இப்போ கார்பரேஷன் ஆயிடுச்சுன்னா 100 வேலைகளும் சுத்தமாக கட்டாயிரும். அதனால் இதை எங்கள் பகுதியில் வந்து விவசாயமும் பாதிக்கப்படக்கூடாது, மக்களோட வாழ்வாதாரமும் பாதிப்படையக்கூடாதுங்கிறதுக்காக ஆட்சித்தலைவரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் வந்து எங்களது பஞ்சாயத்து வந்து முத்தரசநல்லூர் பஞ்சாயத்து கிராமப்புற பஞ்சாயத்தாக இருந்தது, இதை நகர்ப்புற பஞ்சாயத்தாக மாற்றணுன்னு பேப்பரில் அறிக்கை வந்திருக்கு. எங்கள் ஊர் வந்து விவசாய பூமி, எல்லாமே விவசாயத்தை சார்ந்து தான் இருக்கும். ஏழை எளியோர் நிறையா இருக்காங்க. 100 வேலையை வச்சு தான் எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பழச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை மாநகராட்சி ஆக்குனா ஃபஸ்ட்டு 100 வேலை கட்டாயிடுன்றாங்க. அப்புறம் பசுமை வீடு வர்றது கட்டாயிடும், இலவச ஆடு மாடு கொடுக்கறது கட்டாயிடும், நிறைய அனைத்து உதவிகளும் சலுகையும் கட்டாயிடுன்றாங்க. இல்லைங்க, இப்போ தான் வர்றோம் கலெக்டர்கிட்ட கொடுக்க, இன்னும் யார்கிட்டையும் சொல்ல, மக்களால் எல்லாம் கிளம்பி வராங்க.